நடிகர் சாந்தனு தன்னுடைய குடும்பத்தின் பெயரை சிலர் தவறா பயன்படுத்துறதா சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. சமீப காலமா அரசியல்வாதிகள் திரைப்பிரபலங்கள் பலருடைய பெயரையும் பயன்படுத்தி மோசடியில ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருது. இந்த நிலையில நடிகர் சாந்தனு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்க ஒரு பதிவுல, என் திரையுலக நண்பர்களுக்கு சமீப காலமா எங்களுடைய குடும்பத்தின் பெயர்ல சில தவறான அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க எங்களுடைய பெயரை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, கவனமா இருங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுடைய தொலைபேசி எண் தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்டையும் பதிவிட்டிருக்காரு. பின்னர் இது தொடர்பா மேலும் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வாட்ஸ்அப் டிபியா சாந்தனு மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்திருக்கு. மேலும் இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஒரு வெளிநாட்டு நம்பராகவும் தெரியுது. ஏற்கனவே இதே மாதிரி நடிகர் சரத்குமாரோடைய குரல்ல மர்ம நபர் ஒருத்தர் தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பேசின விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பின்னர் சரத்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில சைபர் கிரைம் போலீசார் அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சு அவரை எச்சரிக்கை செய்து அனுப்பிச்சு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல நடிகை குஷ்பு மற்றும் பார்த்திபனுடைய ஃபேஸ்புக் கணக்குகளும் முடக்கப்பட்டுச்சு. இது பற்றி அப்பப்போ சில நடிகர்களும் இயக்குநர்களும் சமூக வலைதளத்துல எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இப்போ நடிகர் சாந்தனுவும் தங்களுடைய குடும்பத்தின் பெயரை பயன்படுத்தி சிலர் மோசடி செய்ய முயற்சி செய்து வர்றதா சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. மேலும் இந்த மாதிரி தங்களுடைய பெயரை பயன்படுத்தி வரக்கூடிய அழைப்புகள் எதையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.